தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 2000 மூட்டை பருத்தி 42 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. பருத்தி வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏலத்தில் அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஏலத்தில் பருத்தியின் விலை 1000 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையானதால் மகிழ்ச்சியில் உள்ளனர். மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே உள்ள குப்பையன்பட்டியில் உள்ள நெல் வயலில் பாரம்பரிய ரகமான மாப்பிள்ளை சம்பா நெல் பயிரிடப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எஞ்சிய பயிர்களை 15க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அறுவடை செய்தனர். அறுவடை பணியின் போது வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டுப்புற பாடல்களை அழகிய ராகத்தோடு பாடியவாறே கதர் அறுத்த காட்சிகளும் அப்போது ஆண் தொழிலாளர்கள் கதிர்கட்டுகளை சுமந்தவாறு சென்ற காட்சிகளும் காண்போரை கவர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெம்மேலி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யும் நெல்லை சேகரித்து வைக்க சாக்குகள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த நெல் கொள்முதல் நிலையமும் சரிவர திறக்கப்படவில்லை. இதனால் அறுவடை செய்த நெல் மூட்டைகளுடன் அந்த பகுதி விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்த பிரச்சினையை சரி செய்து உடனடியாக கொள்முதலை தொடருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையத்தில் குறைந்த அளவு நெல் மூட்டைகளே கொள்முதல் செய்யப்படுவதால் பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மேலும் நெல் மூட்டைகள் பனியிலும் வெயிலிலும் கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே நாள் ஒன்றுக்கு அதிகமான நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையின் மேல் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான் சிக்கந்தர் அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 அடுக்கு வாகனத்தில் சந்தன கும்பம் வைக்கப்பட்டு மேளதாளங்களுடன் வீதி உலா நிகழ்ந்தது. கோலாகலமாக நடைபெற்ற இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் மத நல்லிணக்கத்தோடு அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 96 அடி உயரமும் 400 டன் எடையில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு சொந்தமான ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்ட தேராக கருதப்படுகிறது. ஆழித்தேரோட்டம் வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு செல்லும் வகையில் 740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்த பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளன. கான்கிரீட் தளம் அமைக்கும் திட்டத்தால் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கீழ்பவானி கரையோரங்களில் உள்ள கசிவு நீர் குட்டைகள் மற்றும் ஏரி குளங்களுக்கு நீர் ஆதாரமின்றியும் கால்நடைகளுக்கு குடிநீர் இன்றியும் பாலைவனமாகும் சூழ்நிலை ஏற்படும் என்று கீழ்பவானி பாசன பாதுகாப்பு சங்கத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராசிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் மொத்தம் 6,55,000 பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் தேர்தல் வாகன சோதனையில் 2,08,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி வட்டாரங்களில் அதிமுகவினர் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பிரச்சாரம் செய்து பரிசுப் பொருட்கள் கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதில் பெண்களை ஆபாசமாக ஆட வைப்பதாகவும் தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினருக்கு மட்டும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடத்த போலீசார் அனுமதி அளித்து வருவதாகவும் மற்ற அரசியல் கட்சியினர் புகார் தெரிவிக்கின்றனர்.
பெரம்பலூர் அருகே கவர்பனை வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ள கள்ளு விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளுக்கடையில் காலை 5 மணிக்கே ஏராளமானோர் குவிய தொடங்குவதாகவும் சில நேரங்களில் கள்ளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வகையில் கூட்டம் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்னர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளு விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் ஊராட்சி பாவாலி கிராம குடியிருப்பு பகுதியில் புதிய மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அம்மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அப்பகுதி பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் வட்டாட்சியர் சிவஜோதி அப்பகுதியில் மதுபான கடை திறக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டி சாலை மறைக்குளம் கிராமத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை குரங்கு பலரையும் அச்சுறுத்தி வருகிறது. அந்த குரங்கு தற்போது வரை 15 மேற்பட்ட நாய்களை கடித்து உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். குரங்கிடம் மாட்டிக்கொண்டு சிலையாக மாறி தப்பிய சிறுவன் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் காலிங்கராயன் வாய்க்காலில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இறந்து கிடந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த மௌலி என்பதும் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக டாஸ்மாக் பாரை நடத்திய சரவணன் என்பவர் தனது நண்பர்கள் மூவருடன் மௌலியை அடித்து கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சரவணனை கைது செய்த போலீசார் மற்ற 3 பேரை தேடி வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த மேனகாவிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் கடத்தல் தங்கத்தை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக 16 லட்சம் ரூபாய் வரை வாங்கி மோசடியில் ஈடுபட்டார் என புகார் எழுந்தது. இதுகுறித்து மேனகா அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் சரத்குமாரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் அதே பகுதியைச் சேர்ந்த 13 சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பிரகாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் வளர்மதி தம்பதியின் 13 மகளுக்கு இவர்கள் வீட்டருகே வசித்து வந்த 50 முருகேசன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து அந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் முருகேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். தேமுதிக அனகாபுத்தூர் நகர துணை செயலாளரான இவரை அப்பகுதி பேருந்து நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த சங்கர் நகர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளியில் உள்ள அரசு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பரமேஸ்வரி என்பவர் கணவர் இறந்த நிலையில் தனக்கு சேர வேண்டிய பணபலனை எதிர்பார்த்து அரசு வழங்கிய வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பரமேஸ்வரி வெளியே சென்றிருந்த சமயம் அவர் வசித்த வீட்டுக்கு வந்த அரசு தேயிலை தோட்ட அதிகாரிகள் வீட்டுக்கு புதிதாக இன்னொரு பூட்டை போட்டு சாவியை எடுத்து சென்றுள்ளனர். இதனால் பரமேஸ்வரி வீட்டுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்திலிருந்து ஜல்லியை ஏற்றுக்கொண்டு பூந்தமல்லி நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை நடுவே உள்ள பள்ளத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்தது. தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் 3 ராட்சத கிரேன் மற்றும் JCP இயந்திரம் மூலம் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் காயமின்றி உயிர் தப்பினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமில் யானையை துன்புறுத்தியதாக பாகன்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர்.
ஆனால் யானை தரிக்கிட்டு ஓடினால் அனைவருக்கும் ஆபத்து என்பதால் அதை அச்சுறுத்தி அடித்தோம் எனவும் இது அனைத்து பாகன்களும் கடைபிடிக்கும் வழக்கமான நடைமுறைதான் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் பாகன்கள் மீது தவறேதும் இல்லை என குறிப்பிட்டுள்ள வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள் வனவிலங்கான யானையை முழுமையான வளர்ப்பு மிருகமாக மாற்றுவது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் வாகன சோதனையின் போது சென்னையிலிருந்து வந்த தனியார் ஆம்புலன்ஸில் 50 கிலோ எடையுள்ள கஞ்சாவை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் ராஜ்குமார், மகேந்திரன், விக்னேஷ், சுந்தர் ஆகிய 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து படிப்படியாக சரிந்து வருகிறது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை முற்றிலுமாக நிறைவடைந்ததை அடுத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு தற்போது மேலும் 1 அடி குறைந்து நீர்மட்டம் 102.93 அடியாக குறைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள இருமன்குளத்தில் முக்குளத்தோர் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். அண்மையில் தமிழக அரசு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கியதால் கல்வி வேலைவாய்ப்பில் தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதன் மூலம் சமூக நீதியை காக்க தமிழக அரசு தவறியதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கிராம மக்கள் ஏராளமானோர் புளியங்குடி சாலையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் பொதுமக்களிடையே வாக்களிப்பது குறித்த அச்சத்தை போக்கும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் பங்கேற்ற இந்த அணிவகுப்பு கிச்சிப்பாளையம், களரம்பட்டி, எருமாப்பாளையம் ஆகிய பகுதிகளில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் பொக்லைன் பாப்கேட் இயந்திரங்களின் வாடகை 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக கிராமப்புற மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் பெரிய கங்கடாக்குப்பம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் புதுவையிலிருந்து வரும் வாகனங்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெங்களூரில் இருந்து கடலூர் வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனையிட்டபோது அதில் ராம்நாத் பிரசாத் என்பவர் 51 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து கடலூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி தலைமையில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பில் எல்லை பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர், ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் மதுசூதன், சிவகங்கை மாவட்ட எல்லைக்குட்பட்ட வங்கிகளில் சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்றம் இருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் அம்மாவட்டத்தில் 169 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அரசு மருத்துவமனையில் வட்டாரத்தில் ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தும் பணி துவங்கியது. தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் நடைபெறும் நிலையில் அப்பணியில் ஈடுபடவுள்ள ஆசிரியர்கள் காவல்துறையினருக்கு கோவிட் 19 தடுப்பூசியை மருத்துவமனை செவிலியர்கள் செலுத்தினர்.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்ட நிலையில் அறையின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான அன்பழகன் நேரில் ஆய்வு செய்தார். தேர்தல் விதி மீறல்கள் புகார்கள் குறித்தும் அதன் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பேனர்கள் போஸ்டர்கள் அகற்றும் பணி தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்ததால் தருமபுரி மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் முதல்வர் மற்றும் கட்சித் தலைவர்கள் படங்கள் பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் எந்த சுவர் விளம்பரமும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. இதனால் விளம்பரங்களை அரைக்குறையாக அழிக்காமல் முழுமையாக அழிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது பெண் எஸ்பி அளித்த பாலியல் புகார் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த விசாரணையை நேரடியாக கண்காணிப்போம் என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விசாரணை அதிகாரி முத்தரசி தலைமையில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் எஸ்பியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 6 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு போக்குவரத்துக் கழக கரூர் கிளையில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ கீதாவின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான ஓய்வறை கட்டப்பட்டு வருகிறது. பாதி பணி முடிந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்ததாக ஒரு கல்வெட்டை அதிமுகவைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் வைத்தனர். இந்த சம்பவம் போக்குவரத்து தொழிலாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் பிரிந்து வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் எனவும், திமுக காங்கிரஸ் கூட்டணியின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று உள்ளதாகவும் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னை பற்றி அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது காரைக்கால் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு தொடரப்போவதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் அரசு அலுவலக பகுதியில் கட்சித் தலைவர்கள் படங்கள் பேனர்கள் போஸ்டர்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பொது இடங்களில் சுவர் ஒட்டிகளை அகற்றி வெள்ளையடித்தும் வருகின்றனர். இந்நிலையில் அரூரில் சில பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்பதால் அவற்றை முழுமையாக அளிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பரமக்குடி அருகே அரியநேந்தல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கருமலையான் கோவிலில் மாசி களரி உற்சவ விழாவில் முனியப்ப சுவாமி கிராமம் முழுவதும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுவாமிகள் வீதி உலா வந்தபோது பெண்கள் மஞ்சள் தண்ணீர் கரைத்து ஊற்றியும் தேங்காய் உடைத்தும் சுவாமியை வழிபட்டனர். கல்பாக்கம் அணு மின் நிலையத்திற்கான பணி நியமனங்களுக்கு மும்பையில் மட்டும் எழுத்து தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பது தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு பெரும் சிரமங்களை உண்டாக்கும் என்பதால் சென்னையில் இன்னொரு மையத்தை அறிவிக்குமாறு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அணுசக்தி இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கிற்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த பாபா அணுமின் நிலைய அதிகாரி தமிழகத்தில் தேர்வு மையம் அமைக்க பரிசீலிப்பதாக பதிலளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் 7 சோதனைச் சாவடிகளிலும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தமிழக பகுதிகளுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் ஆவணம் இல்லாமல் ரொக்கப்பணம் எடுத்துச் செல்லப்படுகிறதா எனவும் மாவட்டத்தில் உள்ள 7 எல்லை சோதனைச் சாவடிகளிலும் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன.